அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவின் இரு அணிகள் இணைப்பு தொடக்க நிலையிலேயே முறிந்து போய்விட்டது. எடப்பாடி பழனிசாமி தரப்பும் பன்னீர்செல்வம் அணியும் தேர்தல் ஆணையத்தில் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்யும் வேலையில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். ஆட்சி அதிகாரம் நம் கையை விட்டு போகவில்லை என்ற எண்ணத்தில் சசிகலா கோஷ்டி இப்போது பலம் வருகிறது. ஆனால் அவர்களிடம் இது உங்கள் அரசு அல்ல என தெளிவாகவே கூறி அனுப்பிவிட்டாராம் எடப்பாடி பழனிசாமி. ஒவ்வொரு முறை ஜெயலலிதா ஆட்சி அமையும் போதெல்லாம் மன்னார்குடி உறவுகள் சென்னையில் பல இடங்களில் புதிய அலுவலகங்களை திறந்து வைப்பார்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் பணியிட மாற்றம் கட்சி பதவி என கல்லா கட்டுவார்கள். ஆட்சி அதிகாரம் போன பிறகு வியாபாரத்தை கவனிக்க சென்று விடுவார்கள். 2016 மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி அமைந்ததும் இதேபோல் புதிய அலுவலகங்கள் தோன்றின. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு நேரடியாக ஆட்சி அதிகாரத்தில் தலையிட்டனர் சசிகலா குடும்பத்தினர். அமைச்சர்களை தொடர்பு கொண்டு இந்த வேலைகளை செய் என மிரட்டல் தொனியில் அச்சுறுத்தினர். அமைச்சர்கள் மறுத்தால் பதவியில் நீடிக்கணும்னு ஆசை இருக்குதா என மிரட்டி காரியம் சாதித்தனர். சசிகலாவும் தினகரனும் சிறைக்கு சென்ற பிறகும் இவர்களது அட்டகாசம் எல்லை மீறி செல்கின்றது. குறிப்பாக சசிகலாவின் உறவினர்கள் சிலர், ஆட்சியை நாம் தான் வழிநடத்தி வருகிறோம், எங்கள் கையை விட்டு எதுவும் போகவில்லை, மோடியை சந்திக்கவும் திட்டமிட்டிருக்கிறோம், இனி எங்களுக்கு சாதகமாகத்தான் எல்லாம் நடக்கப் போகிறது என பேசி வருகின்றனராம். கூடவே சசிகலா குடும்பத்திற்கு நெருக்கமான அமைச்சர்களிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்து நிறைவேற்றிக் கொள்கின்றனராம். ஆட்சி அதிகாரத்துக்குள் சசிகலா குடும்பம் கோலச்சுவதை சில அமைச்சர்கள் விரும்பவில்லை. இது குறித்து அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடமும் புகார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சசிகலா குடும்பத்திற்கு நெருக்கமான ஒரு பிரமுகரை அழைத்து பேசியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அந்த சந்திப்பில், நாடு முழுவதும் உள்ள பவர்ஃபுல் லாபி தான் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறது, அதை எதிர்க்கும் சக்தி எனக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லை, உங்களுக்கு ஆதரவாக எதையும் என்னால் செய்ய முடியாது, சூழலை புரிந்து கொண்டு அரசியலில் இருந்து ஒதுங்குவது உங்களுக்கு நல்லது, என்னுடைய அரசாங்கம் தொடர வேண்டும் என்றாலும் இதுதான் ஒரே வழி, பொதுச் செயலாளர் பதவியை சசிகலா வைத்திருப்பதால் யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது, அந்த பதவியால் தான் எல்லா பிரச்சனைகளும் வந்து சேர்ந்தன, டெல்லியில் இருந்தபடியே உங்களுடைய நடவடிக்கைகளை அவர்கள் கண்காணிக்கிறார்கள், உங்களுக்கு ஆதரவாக எந்த பத்திரிகையில் என்ன வருகிறது என்பது முதற்கொண்டு மத்திய உளவு பிரிவு கவனித்து வருகிறது, தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை டெல்லி உற்று கவனிக்கிறது, கர்நாடக புகழேந்தியும் நாஞ்சில் சம்பத்தும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவதால் வேறு வகைகளில் மத்திய அரசின் கோபத்தை அதிகப்படுத்துகிறார்கள், ஆட்சி அதிகாரத்துக்குள் நீங்கள் தலையிடுவதை நிறுத்திக் கொள்வது நல்லது, இல்லை என்றால் எனக்கும் சேர்த்தே ஆபத்து வரும் என மனம் திறந்து பேசி அனுப்பியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதே போலவே சில அமைச்சர்களிடமும் இதேபோல் பேசி சசிகலா கும்பலை ஆதரிக்க வேண்டாம் என வலியுறுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எப்படியோ சசிகலா கும்பல் அரசியலில் இருந்து ஒளிந்தால் சரி. நன்றி.